அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொளி காசி தமிழ் சங்கமம். இதில் கலந்துக்கிட்டதனுடைய சுவாரஸ்யமான பின்னணி என்ன அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். காசி தமிழ் சங்கமத்தில் மூன்றாவது குழுவாக பயணித்த இலக்கியம் சார்ந்த பிரிவினர்கள், தமிழகம் முழுக்க இருந்து வந்திருந்தவர்கள் அனைவரும் சென்னையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்திலிருந்து தயாராகி நவம்பர் 22ஆம் தேதி அதிகாலை கிளம்புவதற்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த 216 பேரில் 6 பேர் மட்டும் விடுபட்டு மிச்சம் 210 பேரும் மூன்று படுக்கை வசதி கொண்ட குளிரூட்டப்பட்ட பெட்டிகளில் ரயில் பெட்டிகளில் பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் காசி தமிழ் சங்கமம் சின்னம் பொறிக்கப்பட்ட பைகள் வழங்கப்பட்டன. இதோடு மட்டுமல்லாது அதை ஒருங்கிணைப்பதற்காக முக்கியமான பெண்கள் 4-5 பேர் ஐஐடி உள்பட சமூக சேவகர்கள் வந்திருந்தார்கள். இந்த பயணம் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. இந்த சுவாரஸ்ய பயணங்கள் சாதாரணமாக தூங்கவில்லை. ஆர்ப்பாட்டத்தோடும் மிக மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மனமகிழ்வோடும் துவங்கியது. சென்னையிலிருந்து துவங்கிய இந்த பயணம் ஏறத்தாழ 40 மணி நேர பயணமாக தொடர்ந்து பல மாநிலங்கள் வழியாக சென்று கொண்டிருந்தோம். காசி தமிழ் சங்கமம். காசி என்றால் பிரகாசம் என்ற பொருள். காசியின் பிரகாசம் அனைத்து திசைகளிலும் பரவியிருக்கிறது. காசியைப் போலவே தொன்மையிலும் ஞானத்திலும் பண்பாட்டிலும் ஒளிவீசி பிரகாசிக்கும் தமிழகத்திலும் காசியின் பிரகாசம் நன்கு புலனாகும்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு பகுதிகளுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் நீண்ட நெடிய அழுத்தமான பாரம்பரியத்தை கொண்டது. ஞானம், ஆன்மீகம், பட்டு இலைகள், கலைகள், செய்யுள்கள், கவிதை, சைவ தர்மம் என பல அம்சங்களில் நெருங்கிய பந்தம் இருந்திருக்கிறது. இரு பகுதிகளிலும் பல விஷயங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டிருக்கிற காசியும் தமிழகமும் இந்த பாரம்பரிய பந்தமானது காலம் கடந்து பல நூற்றாண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிற ஒரு மகத்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்புகள். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் நாம் செல்லும் பொழுது அந்த ஊரினுடைய பிரதிநிதிகள் நம்மை வரவேற்றது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இந்த காசி தமிழ் சங்கமத்தினுடைய முக்கியமான விஷயம் இந்த காலங்களை தாண்டிய இணைப்பு, மோட்சத்துக்கான இணைப்பு, சப்த மோட்சபுரி என்று அளிக்கக்கூடிய ஒரு இடம், புராணம் நிலைநாட்டிய ஒரு நேரம் கடந்த பந்தம், காசி காஞ்சி ஞானம் மற்றும் பட்டாடை பந்தங்கள், புராதன ஆனால் எப்போதும் புத்தம் புதியதுமாக இருக்கின்ற புராணஸ்கந்தர் கந்தர் தொடர்புகள், பாரதத்தின் முடிவற்று தொடரும் பட்டு இலை பிணைப்புகள், யாத்திரைகளில் பாரதத்தின் பிணைப்புக்கான இந்த முக்கிய கண்ணுக்கு தெரியாத பல இலைகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த ரகசியங்கள், பாரதத்தின் யதி ஆதிசங்கரின் புனித யாத்திரை, பைரவாஷ்டகம் முதலிய மூலம் திராவிட பூமிக்கும் காசிக்கும் இடையே இணைப்பு, இப்படி ஆதிசங்கரின் காசி யாத்திரை, ஆதிசங்கரின் காஞ்சி பீடம், முக்திக்காக காஞ்சியிலிருந்து காசிக்கு 1930களிலும் 1970களிலும் காஞ்சி சுவாமிகள் செய்த மறக்க முடியாத காசி யாத்திரை, பயணப்பாதைகளில் வரவேற்பு, உணர்வு நிலைகளில் நம்முடைய பார்வையில் பட்ட இடங்களையெல்லாம் நிழல் படங்களாக எடுத்து உங்களுக்கான தொடர்புகளுக்காக இது வழங்கப்பட்டு வந்தது. காசி ராமேஸ்வர சங்கமம். 7100 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து காசி ராமேஸ்வரம் பயணப்பாதை பிரகாசிக்கிறது. ராமர் காலத்தில் இணைப்பின் ஆரம்பம். அனுமன் காசியை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்தார். அசைக்க முடியாத காசி ராமேஸ்வரம் இணைப்பு. மோஷம் என்னும் ஒரே இலக்கை நோக்கின செல்லும் நகரங்கள். கங்கை காவிரி பந்தம், கங்கை வைகை பந்தம், ஸ்ரீ அப்பைய தீட்சிதர், காசி காஞ்சி மற்றும் மதுரை இடையிலான பந்தம், ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரின் கங்காவதார தரன், காசியை பற்றிய நீலகண்ட தீட்சிதரின் நுண்ணறிவு, ஸ்ரீ சமரபுங்கவ தீட்சிதரின் பயண நிலைகள், பல காசிகள் இருப்பதை நாம் இந்திய முழுக்க பார்க்க முடியும்.
ஒன்றல்ல பல காசிகள். காசி வாரணாசி, காசியிலிருந்து கஷ்கருக்கு, இன்று மேற்கு சீனாவில் உள்ள காசிகிரி, காசிகிரி அறிவுக்கான மையம், பட்டு வர்த்தகம் என்னும் அறிவு பகிர்வு, காசியிலிருந்து தட்சிண காசியான காஞ்சிக்கு பயணம், காசியிலிருந்து தென்காசிக்கு சிவகாசிக்கான பயணம், தெற்கில் இருக்கும் காசி, தெற்கில் ஒரு காசி ஏன் தேவையாக இருந்தது, அந்த காலகட்டங்களில் ஏன் ஆலயங்கள் கட்டப்பட்டது, ஒரு வெண்பா ஒரு பொருளில் பல்வேறு மொழிகளில் இடம்பெறும் பெயர், இடம்பெறும் பெயர், இன்று தமிழகத்தில் உள்ள பல காசி விஸ்வநாதர் கோவில்கள், பலமுறை நனவான ஒவ்வொரு மன்னருடைய கனவுகள், முப்பெரும் தேவிகள் பற்றிய புரிதல்கள், மராட்டிய பந்தம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து காசி படித்துறைகள் வரை, படித்துறைகள் மீள் கட்டமைத்தல் ஒரு சில மாதிரிகள், காசியின் வடகிழக்கில் மராட்டியரின் பங்களிப்பு, தென்கிழக்கில் இருக்கும் தமிழகத்துக்கு மராட்டிய பங்களிப்பு, பாதுகாப்பான பாதை மற்றும் பாதுகாப்பான தாயகத்தை உறுதி செய்தல், இதயத்தை உருக்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பந்தம், இராஜ்யங்களின் எல்லைகளை தாண்டிய தொண்டுகள், யாத்திரைகள் பாதைகள் மற்றும் வசதியின் திட்டமிடப்பட்ட வடிவமைப்பு, கேதார்காட்டில் காசிவாசியின் தொடரும் பந்தம், ஒரு தெற்கத்தியரின் தெய்வீக முயற்சிகள் ஏன் கேதார்காட் உருவாக்கப்பட்டது, சுவாமி குமரகுருபரனின் காசி கலம்பகம் எப்படி உருவானது, காசிவாசியின் அதாவது காசி மக்களின் ஆன்மாவை மீட்டெடுக்கும் தமிழகத்தில் காசிவாசியின் சுவாமிகளினுடைய அவதாரங்கள், இப்படி பந்தத்தை நீடிக்க செய்யும் காசிவாசியினுடைய விடையதெரியாத கேள்விகள், பாரதியாருக்கும் காசிக்குமான ஒரு தொடர்பு, காசியில் மலர்ந்த பாரதி, சுப்பிரமணிய பாரதியார் காசியில் பயணித்த வாழ்க்கை முறை, பாரதியாரின் காசி வாழ்க்கை, பாரதியாரின் வாழ்க்கையை மாற்றிய காசி பயணம், காசிக்கு சென்ற ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பாரதியின் தோற்றம், பாரதியாருக்கும் காசிக்குமான பந்தத்தின் நினைவாக காசி காலம் காலமாய் ஒரு ஞான கேந்திரமாய் விளங்கக்கூடிய அற்புதம், காசிக்கும் காஞ்சிக்கும் இடையேயான ஞான பாரம்பரியம், தீட்சிதர்களுடைய இசையால் ஒரு பந்தம், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்கின் இசைமூர்த்திகள் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் சகாப்தம், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை பண்படுத்திய காசி, தகவல் களஞ்சியமாய் தெய்வீகத்துடன் இணையக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான குறிப்பாக இந்த அற்புதமான நிலைகளில் அன்னிபெசன்ட் மற்றும் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய காசியின் தொடர்பு, டாக்டர் அன்னிபெசன்ட் காசி, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காசி, ஜே கிருஷ்ணமூர்த்தி எந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார், காசி என்ற பெயரினுடைய சிறப்பு, காசி எதை குறிக்கிறது, காசியில் சங்கல்பம், காசி ஒரு மகா ஸ்மாஷான மற்றும் ஆனந்தவனம், காசி வாரணாசி, காசி விடுதலைக்காக மறுபிறப்புக்காக மாற்றத்திற்கான விசாலாட்சியின் விசாலமான பார்வைகள், காசியும் நகரத்து செட்டியார்களுடைய பந்தம், நகரத்தார்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை காப்பாற்றுகின்ற அத்துணை நாடுகளிலும் நிறைய விஷயங்களை தர்ம சிந்தனையோடு செய்து வருகின்ற மிகப்பெரிய சமூகம், காசியில் உள்ள விசாலாட்சி அம்மன் கோயிலின் புரவலர்கள், செட்டியார் என்கின்ற அந்த சொற்பரப்பியலினுடைய சிரேணி என்ற கருத்தாக்கம் சிரேஷ்டியிலிருந்து பெயரூன்றியதாக கொள்ளப்படுகிறது, சுந்தரர் சுவாமிகள் ஓர் அழகான ஆன்மீக பந்தம், தமிழ் மாநில கீதத்தின் பின்னணியில் உள்ள ஒரு கதை, தமிழ்தாய் வாழ்த்தின் தோற்றம், தமிழ்தாய் வாழ்த்து ஆசிரியர் டாக்டர் சுந்தரம் பெருமாள் பிள்ளை, சுந்தரர் சுவாமிகள் காசி பயணம் செய்த யோகி, கொடகநல்லூர் சுந்தரர் சுவாமிகள், சுந்தரர் சுவாமிகளின் ஆரம்பகால வாழ்க்கை, யோகி மீது இருந்த காசியின் தாக்கம், சுந்தரர் சுவாமிகளின் ஆரம்பகால வாழ்க்கை, யோகியின் மீது காசியின் தாக்கம், திருமணத்தின் போது கிடைத்த பானலிங்கம், சந்நியாசம் வாங்குதல், சீடர் பாரம்பரியத்தை வளர்த்தெடுத்தல், பந்தங்களில் சுழல் சரம், பாஸ்கராய பந்தத்தின் ஒளிரும் உதாரணம், ஒரு உணர்வு பூர்வமான இருப்பு, காசியில் பாஸ்கராயரின் அதிசய விவாதம், ராமேஸ்வரத்தில் பாஸ்கராயரின் அதிசய செயல், ஒலிவீசும் நபர், ஸ்ரீ நந்தி தேவர் சித்தர் ஆரம்பகாலம் மற்றும் தொடரும் பந்தம், தமிழ் சித்த பாரம்பரியம், நந்தி தேவ சித்தரின் பின்னணி, ஸ்ரீ நந்தி தேவ சித்தர் காசியின் பேரொளி, நித்தியமாக ஒளிரும் பந்தம்,
பசும்பொன் தேவர் வருகையால் பிரகாசிக்கும் காசி, தமிழ் திருமணங்களில் காசி யாத்திரை என்கின்ற சம்பிரதாய முறைகள் சடங்குகள் காசிக்கான முக்கியத்துவத்தை விளக்குகிறது. காசியிலிருந்து பெறப்பட்ட ஹல்வா, காசி யாத்திரை சடங்கு, பந்தங்களை கொண்டாடும் தேவ தீபாவளி, தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம், ஒளி திருவிழாக்கள், விழாக்களுக்கான பட்டுப்புடவைகள், விழாக்களுக்கு ஏற்ற இசை, பண்டிகைகளுக்கான பொங்கல் மற்றும் கச்சடி, விழாக்களில் பான் என்று சொல்லப்படும் இங்கு வெற்றிலை, துறவில் தொடங்கி விழா கொண்டாட்டம் வரையான பந்தம், ஒரு காவி ஒளி, ஒரு வெண்கல யுகத்தின் முன்னணி ஒளி, வெள்ளிய வணிக பாதையில் காசி, பழம்பெரும் நதியை உருவாக்கிய கமண்டலம், காவிரியை உருவாக்கிய கமண்டலம் என்று புரிதலுடைய இந்த காசியின் தொடர்ச்சியான காணொளிகளை மேலும் காண்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள்.